Hi dear subscribers, welcome to my channel. In this video, we will see the best side dish. This is one mangai thuvaiyal. All variety rice is a super side dish. Tamil version of the prasada neivethiyathil kuda in the mangai thuvaiyala maina vappanga. Verum 3 nimisham podum in the thuvaiyal nama ready pandrathukku. Vaanga video ku pola. Idhukku oru paathi mangava idhu maadhiri cut panni eduthukanga. In the dish ku nalla pulikkira mangava irundha kuda paravaala eduthukanga. Adukketha kaaram vacha aracha super ah irukum taste. இதுக்கு செங்காய் னு சொல்வாங்க இல்லையா அந்த பழுக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும்ல அதே மாதிரி வேணா நல்ல ரா மாங்காவை எடுத்துக்கங்க நல்ல புளிக்கிற மாங்காவை எடுத்துக்கங்க கரெக்ட்டா ஒரு கப்பல எடுத்துக்கங்க ஒரு மிக்ஸி ஜாரையும் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டே 2 டேபிள்ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கங்க பச்சை வேர்க்கடலையா இருந்ததுனா இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கங்க இப்போ இந்த வறுத்த வேர்க்கடலையை இந்த மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம் ரொம்ப வேணா 2 டேபிள்ஸ்பூன் போதும் இது லேசா ஆற விட்டுட்டு தோலை ரிமூவ் பண்ண வேணா தோலை ரிமூவ் பண்ணாமே இந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கங்க இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு 5 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன் நல்ல காரமான பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க இப்போ இந்த பச்சை மிளகாயை ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறம் அதே மிக்ஸி ஜார்ல நீங்க மாங்காய் எடுத்த அதே கப்பால ஒரு அரை கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கங்க இந்த துவையலுக்கு மட்டும் தேங்காவை இலசாவோ இல்ல கொப்பரையாவோ சேர்த்துக்காதீங்க நல்ல காயா சேர்த்துக்கங்க இப்போ 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கறேன் தோல் உரிச்ச 3/3 பல் பூண்டு இப்போ இது எல்லாத்தையும் லேசா கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கங்க ரொம்ப நைஸா வேணா இதே மாதிரி ஒண்ணும் பாதியுமா அரைச்சு எடுத்துக்கங்க இத அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காம இதே மாதிரி ஒண்ணும் பாதியுமா அரைச்சு எடுத்துக்கங்க இப்போ நம்ம இதல ஏற்கனே கட் பண்ணி வச்ச அந்த 1 கப் மாங்காவையும் சேர்த்துக்கலாம் இதல வாசனைக்கு கண்டிப்பா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க கூடவே ஒரு கையளவு மல்லி தழையும் சேர்த்துக்கங்க இப்போ இதல ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கறேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு இது நல்லா துவையல அரைச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் கட்டியான துவையல அரைக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துறமோ அந்த அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதே மாதிரி கட்டியா அரைச்சு எடுத்துக்கங்க இந்த மாங்காய் துவையல் மட்டும் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது இதே மாதிரி கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கங்க அப்போ இந்த துவையல தாளிச்சிரலாம் தாளிக்கிறதுக்காக நான் வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் இப்போ இந்த துவையல தாளிச்சிரலாம் நீங்க பிரசாதத்துக்கு தாளிக்கும்போது தேங்காய் எண்ணெய் இல்லனா நல்லெண்ணெய் விட்டு தாளிங்க உங்களுக்கு காஞ்ச மிளகாய் வேணும்னா ஆட் பண்ணிக்கங்க கடுகு கருவேப்பிலை கொஞ்சமா பெருங்காய தூளும் சேர்த்து தாளிச்சுக்கங்க இந்த தேங்காய் மாங்காய் துவையல் எல்லா டிஷ்க்குமே ரொம்ப பொருத்தமான சைடு டிஷ் நீங்க மாங்காய் பிரியரா இருந்தா இந்த துவையல விடவே மாட்டீங்க வெறும் வாயிலே காலி பண்ணிடுவீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் புளிப்பு அதுக்கு ஏத்த காரம் உப்பு வச்சு அரைச்சு பாருங்க இந்த தமிழ் வருஷப்பரப்பு பிரசாதத்துக்கு இந்த மாங்காய் துவையலையும் சேர்த்து பரிமாறுங்க மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சீக்கிரமே மீட் பண்றேன் அண்டில் தென் பாய் பரம் கௌசி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ